அகரத்தின் அன்பு வணக்கங்கள். ஒருமுறை ஐயப்பன் நேராக அவருடைய பக்தருக்கு காட்சியளித்தார். அந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஐயன் மணிகண்டன் தன் தாயின் தலைவலி நீங்குவதற்காக புலிப்பால் கொண்டு வருவதற்கு வனத்திற்கு சென்றார். அப்படி சென்றபோது கம்மங்கூழ் கொடுத்து ஐயப்பனின் பசியை போக்கியவர்கள்தான் கம்பங்குடி என்ற வம்சத்தை சேர்ந்த தம்பதியினர். அவர்களின் வம்சாவளியினர் ஒருமுறை ஐயப்பனை நேரில் சந்திக்கும் பெரும் பேற்றை பெற்றனர். கம்மங்குடி வம்சாவளியை சேர்ந்தவர்தான் சுந்தரம் என்பவர். மிகுந்த ஐயப்ப பக்தர். எப்பொழுதும் ஐயப்பனை நினைத்தே துதிப்பாடி கொண்டிருப்பார். இவர் ஒருநாள் அதிகாலையில் பெரியானை வட்டம் எனும் இடத்திற்கு குளிக்கச் சென்றார். இவர் அந்த அதிகாலையில் அங்கு யாருமே இல்லை. எங்கும் ஒரே நிசப்தமாக இருந்தது. அப்போது திடீரென ஓரிடத்தில் பிரகாசமான ஒளி வீசியது. அப்போது வெள்ளை யானை ஒன்று கம்பீரமாக பவனி வந்தது. அதனை கண்ட சுந்தரம் மெய்சிலிர்த்து போனார். ஏனென்றால் வெள்ளை யானை என்பது ஐயப்பனின் வாகனமாகும். பொதுவாக புலிதான் ஐயப்பனின் வாகனம் என்று எல்லோரும் நினைப்போம். ஆனால் புலி ஐயப்பனின் வாகனம் கிடையாது. உண்மையில் ஐயப்பனின் வாகனம் வெள்ளை யானைதான். அந்த அதிகாலை பொழுதில் யானை வருவதற்கு அங்கு சாத்தியமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வெள்ளை யானை அங்கு யாரிடமும் கிடையாது. இதனால் அதிசயித்து போன சுந்தரம் உடனே ஓடி சிலரை அழைத்து வந்து அந்த யானையை சுட்டி காட்டினார். ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லை. அவருக்கு மட்டும்தான் அந்த வெள்ளை யானை தெரிந்தது. அவருக்கு மட்டும்தான் அந்த தரிசனமும் கிடைத்தது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.